ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏ ஸ்கொயர். ஸோ ஜுஜுஜுகேஷன் பிரேக் ஓவர். இந்த வாரம் சாப்டர் கண்டிப்பாக வந்துடும், 264. இந்த வாரத்துக்கு அப்புறமும் சாப்டர் வரும், அதுக்கப்புறம் தான் பிரேக்கு. ரெண்டு வாரம் நமக்கு வந்து சாப்டர்ஸ் கண்டினியூஸாக வரப்போகுது, அதனால் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. முக்கியமாக இந்த சாப்டர் 264 பல முக்கியமான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி நம்ம வந்து ஜுஜுஜுகேஷன் 264 பற்றினா ஒரு சில விஷயங்கள் வந்து லாஸ்ட் வீடியோலேயே பேசியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடர்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட்ஸ் அண்ட் ரூமர்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசியிருந்தோம். இதில் வந்து நம்ம எப்பயும் போல யூஸ்வலா பிரெடிக் பண்ணுவோம்ல, நம்மளோட ஆடியன்ஸ் சொல்றது, சப்ஸ்கிரைபர்ஸ் பேசுறது, இதெல்லாத்தையும் ஓவரா நாம கன்சிடர் பண்ணி என்ன மாதிரி நடக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளோட ஓன் ப்ரெடிக்ஷன் இருக்கலாம். அதை தான் வந்து இன்னைக்கு நான் பேச போறேன். சோ நான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கம்மிங் சாப்டர் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜேக்கப் லேடர். ஸோ இந்த ஒரு டெக்னிக் வந்து சுக்குனா மேல இறக்குறாங்க. இது வந்து சக்சஸ்ஃபுல்லா அவர் ஹிட் பண்ணிச்சா ஹிட் பண்ணலையா அப்படின்றதுல இருந்தான் சாப்டர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இல்லைனா ஒரு டிஃப்ரெண்ட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாஷ்பேக்ல இருந்து கூட ஆரம்பிக்கலாம். முக்கியமா இந்த ஒரு ஃபிளாஷ்பேக் சுக்குனாவட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இப்போ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டவுன்ல இருக்காரு, கிட்டத்தட்ட டிஃபீட் ஆகிற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கான்ற காரணத்தினால இந்த டைம்ல அவருக்கான ஃபிளாஷ்பேக்கை கொடுத்தா சூப்பரா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயிக் கேரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் டவுன்ல இருந்தாங்க. அப்ப அவங்களோட ஃபிளாஷ்பேக் அவங்களோட பிளான்லாம் நமக்கு ஓபன் பண்ணாங்கல, அது மாதிரி இந்த இடத்துல சுக்குனா என்ன பிளான் வச்சிருக்காரு, இல்ல அவரோட ஹியானரா காலத்தோட ஃபிளாஷ்பேக் அவரோட ஆர்ஜின் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியப்படுத்தலாம். ஒரு சில சாப்டர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உராமையோட அவர் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபிளாஷ்பேக் ஒரு போர்ஷ
இல்லைன்னா அவர் அவ்வளோ ஈவலிஸ்டிக்கான கேரக்டர். ஸோ கண்டிப்பாக பிளான் இல்லாமல் சுக்குனாவும் இங்கே இல்லை அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் அவரோட பிளானை இன்னும் ஃபுல்லாக நமக்கு ரிவீல் பண்ணலையோ அப்படின்னு எனக்கும் தோணுது. அதனால் உராமை கிட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஏதாவது ஃப்ளாஷ்பேக் காட்டலாம். லைக் நான் வந்து கிட்டத்தட்ட டிஃபீட் ஆகிற சுச்சுவேஷனுக்கு ஒரு வேளை போனேன்னா இதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உராமைகிட்ட சொல்லியிருக்கலாம். இல்லை ஏதாவது பேக்கப் பிளான் நம்ம சுக்குனாட்ட இருக்கிற மாதிரி நமக்கு அந்த இடத்துல ரிவீல் பண்ணலாம். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும். இல்லை ஃப்ளாஷ்பேக்லாம் வரல, இது நார்மலாக யூஸ்வலாக போகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக ஜேக்கப் லேடர் டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சுக்குனாவை பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்கணும், இல்லைனா ஓரளவு அவர் வந்து குத்துயரும் குலையரமாக இருக்கிற மாதிரி கண்டிஷனுக்கு தள்ளியிருக்கணும். ஏன்னா அது வந்து ஃபைனல் ப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூட்டா மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக அது ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்காக இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் 6-7 சாப்டர்ஸ்க்கு முன்னாலேருந்தே யூஜி பிளாக் ஃப்ளாஷ் டெக்னிக்காக ப்ராப்பராக நம்ம சுக்குனாக்கும் மெகிமிக்கும் நடுவில் அந்த ஒரு சோல் இருக்கக்கூடிய இடத்துல சூப்பராக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நம்ம யூஜி மெகிமி கிட்ட பேசியும் மெகிமி வந்து பார்த்தீங்கன்னா கிவ் அப் பண்ண மாதிரி வந்து காமிச்சிருந்தாங்க. பட் இந்த தடவை மறுபடியும் நம்ம யூஜி வந்து மெகிமி கிட்ட பேச ட்ரை பண்ணலாம். இப்படி ஒரு விஷனோட நம்ம யூஜி சண்டை போட்டு இருக்காருன்ற காரணத்தினால மறுபடியும் மெகிமி கூட பேசுறதுக்கான ஏதாவது முயற்சிகள் ஏற்பட்டலாம், அவர் கன்வின்ஸ் பண்ணலாம். ஏன்னா அவருக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்ச்சியில இப்ப மெகிமி ஃபுஷிகிரோ வந்து கிவ் அப் பண்ணிட்டாரு. ஏன்னா தனக்கு ஒரு சென்சேவா, டீச்சரா, ஒரு கார்டியனா, ஒரு மென்டாரா இருந்த கோஜோ நம்மளால இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள வந்து ஒரு குத்தல் இருக்கலாம். இது மட்டும் இல்லாம நிறைய இன்னசென்ட் பீப்புள், சாசரஸ் எல்லாருமே சுக்குனா வந்து பாத்தீங்கன்னா ஜெனின் கிளானோட பவர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் இந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு நம்ம சுக்குனா, முக்கியமா மொஹரஹா. இதுக்கெல்லாம் வந்து காரணம் ஒரு விதத்துல நம்ம மெகிமி ஃபிஷிகிரோ. இந்த ஒரு குற்ற உணர்ச்சியில அவர் வந்து பேசாம நான் செத்துறேன் அப்படின்ற ஒரு கிவ் அப் பண்ணி இருக்காரு. அவர்கிட்ட நம்ம யூஜி பேசி கன்வின்ஸ் பண்ற மாதிரியான சீக்வன்ஸ் கூட அமைக்கப்படலாம். இந்த மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னைய வச்சுமே இந்த மாதிரி பண்ணா, பட் நான் வந்து கிவ் அப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஜி மெகிமி அப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் அவரை வந்து அவரோட பாடியை கண்ட்ரோல் பண்ண வைக்கிறதுக்கான வேலையை பார்க்கலாம். ஒருவேளை மெகிமியை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிட்டாரு நம்ம யூஜினா, இந்த இடத்துல மெகிமி வர்சஸ் சுக்குனா அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். அதாவது வெளி தோற்றத்துல வந்து சண்டை நடக்காது, உள்ள அவங்களுக்குள்ள ஒரு ரோல் மாதிரி ஒன்று, அதுக்குள்ள அவங்க பேசி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. ஸ்டார்டிங் சீசன்லாம் நம்ம அதெல்லாம் பார்த்துருப்போம். அது மாதிரி இங்கே ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வாய்ப்பு இருக்கு. மெகிமிக்கும் சுக்குனாக்கும் அவங்களோட சோலுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு ஃபைட் ஆர் சம் கான்வர்சேஷன் சீக்வன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா மெகிமியோட பாடியை டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் சுக்குனாக்கு அந்த மாதிரியான சீக்வன்ஸ் வந்து அதிகமாக அமைக்கப்படல. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல அது அமைக்கப்படலாம். ஸோ மெகிமியும் சுக்குனாவும் வந்து பேசிக்கிற மாதிரியோ இல்லை சண்டை போடக்கூடிய காட்சியோ அமைக்கலாம். ஏன்னா ரொம்ப சாப்டர்ஸா மெகிமி ஃபுஷிகிரோ அப்படின்ற ஒரு சாசரே ரொம்ப ரொம்ப டம்ப் பண்ணிட்டாங்க. இதை வந்து ப்ராப்பரா யூஸ்
பண்ணி அந்த கேரக்டரை மறுபடியும் கொண்டு வரலாம். ஏன்னா இப்ப வரையுமே சுக்குனா வந்து ஓட்டு தள்ளாம அவரை எப்படியாவது மெகிமு ஃபுஷிகுரோவை வந்து உயிரோட கொண்டு வந்தனும்ன்ற காரணத்துக்காக தான் அவங்க இத்தனை சாசரஸ் வந்து போராடிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டா அந்த ஒரு முயற்சி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒருவேளை இவங்க பிளான் பண்ண மாதிரி ஃபுஷிகுரோவை பழையபடி கொண்டு வந்துட்டாங்கன்னா அகெயின் சுக்குனாவோட ஃபிங்கர்ஸ் எல்லாத்தையுமே சீஸ் பண்ணி மறுபடியும் சுக்குனாவை வந்து சீல் பண்ணிடுவாங்க. இல்லை அப்படின்னா நம்ம சுக்குனாக்கு அந்த ஒரே ஒரு ஃபிங்கர் லாஸ்ட் ஃபிங்கர் கிடச்சி அவர் ஒரு பவர் அப் ஃபார்முக்கு போகிற மாதிரி காட்டுவாங்க. இது ரெண்டில் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது. ஸோ அது என்னன்றதை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். பட் டெஃபினட்டாக ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இன்னும் ஒரு சில சாப்டர்ஸ் தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரியான மெயின் கேரக்டர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய ஆர்ஜின்ஸை வந்து இதை வந்து யூஸ் பண்ணிட்டு கொடுத்தா செம்மையாக இருக்கும். தென் நான் எதிர்பார்த்த மாதிரி சுக்குனாக்கு டெஃபினட்டாக ஒரு பேக்கப் பிளான் இருக்குமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவரை குறைச்சி மதிப்பிட முடியாது. ஏன்னா அந்த மாதிரியான சம்பவம் பண்ணவர், அதனால் அவருமே வந்து ஏதாவது பிளான் வச்சிருக்காரா, ஏதாவது பேக்கப் பிளான் இருக்காரா அப்படின்றத வந்து நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். அதனால் கம்மிங் சாப்டரில் சுக்குனா வர்சஸ் யூஜி என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றத நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் யோசிச்சுட்டு இருக்க உங்களோட தாட்ஸ் அண்ட் வீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். தெரியும் இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பாபாய், டேக் கேர் ஃப்ரம் ஏ ஸ்கொயர்.